நடிகை ரம்பா வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதில் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்னதுக்கு நேர்மாறா அதை திரிச்சு கிட்டத்தட்ட நயன்தாராவும் திரிஷாவுமே ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இப்போ பழைய கதையை கொண்டு வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த மொழிகளை பார்க்கும்போது ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் இருக்குது. ஒரு சந்தோஷப்படுறதுக்கான கிண்டல் துணியில் அந்த பதிவுகள் இல்லை. பொது கழிப்பறையில் வந்து கறிக்கோடுகளால் சில கெட்ட வார்த்தைகளை எழுதி போடுகிறவர்கள் சில பேர் இருந்தாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது இணையதளம் கிடைத்து விட்டது. அப்படி தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ரஜினிகாந்த் ரம்பா மேலே கொஞ்சம் சொல்லு விட்டாருங்கிறது தான் விஷயம், அவ்வளோதான் விஷயம். என்னம்மா என்னையெல்லாம் வந்து கட்டி பிடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவோ வித்தியாசமான படங்களில் நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகனை முகத்தை கூட மாற்றிக்கொள்ளாமல், இரட்டை வேடங்களில் கூட அதிகமாக நடிக்காமல், ஒரே மாதிரி கெட்டப்பில் வந்துகிட்டு இருக்கிற விஜயோட ஒப்பிடுறது அப்படிங்கிறது. சோசியல் மீடியாவில் ஆபாசமாக பதிவிட்டால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டமெல்லாம் இருக்குது. பாலியல் ரீதியான சீண்டல்களுக்குரியவர்கள் மீது புகார் கொடுத்தால் கூட பெரிய அளவிலே நடவடிக்கைகள் இல்லை என்பதுதான் யதார்த்தத்தில் இருக்கிறது. அரசே முன்வந்து எந்த விஷயத்தையும் செய்ததாக இது வரைக்கும் வரலாறு இல்லை. அப்படி சொல்லிக் கொள்வார்களே தவிர, நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம்லாம் பேசுவார்களே தவிர, அப்படிப்பட்டவர்களை பாதுகாத்தது தான் அவர்களுடைய வரலாறாக. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். நடிகை ரம்பா வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதில் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்னதுக்கு நேர்மாறா அதை திரிச்சு ட்விட்டரில் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நடிகை நடிகர்களை குறித்து கிசு கிசு மாதிரியான தகவல்களை ரசிகர்கள் பகிர்ந்து கொள்வதில் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. நீங்கள் வந்து பெரும்பாலான திரைப்படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கதாநாயகன் இந்த கதாநாயகிக்குமான காதல் இருப்பதாக இவர்களே ஒரு செய்தியை வந்து பத்திரிகையில் வெளியிடுவாங்க. சிம்பு வந்து நயன்தாராவினுடைய உதட்டை கடித்தார் அப்படின்னு ஒரு டைம் வந்து ஒரு இதை உருவாக்குவாங்க இவங்களே. இது எப்படின்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இது மாதிரி உண்மையிலேயே அவங்க காதலிக்கிறாங்களா, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் இருக்கா, ரெண்டு பேரும் வந்து திடீர்னு வந்து இந்த நடிகரும் இந்த இரண்டு எழுத்து நடிகரும் இந்த மூன்று எழுத்து நடிகையும் வந்து இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், நடிகர் ஜெய்யும் வந்து அஞ்சலியும் வந்து காதலிக்கிறார்களா அப்படின்னு ஒரு செய்தியை வந்து உருவாக்குறாங்க. இது ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னா, இதில் உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்குது, ஏன் அதை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ரசிகர்களுக்கு வந்து நெடுங்காலமாக ஒரு மனப்பிரமை ஒன்று உண்டு. திரையில் காதலிக்கிறவங்க நிஜமாக தான் காதலிக்கிறாங்களா, எப்படி நிஜமாக சண்டை போடுறாங்களான்னா நிஜமாக வந்து நம்ம சண்டை போட மாட்டாங்க, ஆனால் காதலிக்கும் போது மட்டும் அது எப்படி அவ்வளவு நேச்சுரலாக வந்து இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு கிளுக்கிழப்பு வந்து ஊட்டுறதுக்காக வேண்டியும், அதில் ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்காக வேண்டியும் ரெண்டு பேரும் வந்து காதலிக்கிறாங்க, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க என்று சொல்கிறது மூலமாக தங்கள் அபிமான நட்சத்திரங்கள் மீது சில கட்டுக்கதைகளை இவர்களே உருவாக்கி மகிழ்ச்சி அடைகிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி என்னென்னா திண்ணைகளில் பேசப்பட்ட வந்து அந்த பேச்சுக்கள்லாம் இருக்குல்ல, திண்ணை பேச்சுக்கள்னு சொல்கிறது ஒருத்தனை பற்றி இன்னொருத்தன் பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி எதிர்த்து வீட்டுக்காரன் பேசின திண்ணை பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கு சமூக வலைதளங்களாக மாறி நிற்கிறது. அதனால் ரம்பா வந்து ஏறத்தாழ வந்து நடுத்தர வயதையே கடந்துட்டார், ஏறத்தாழ 50 வயதுக்கு பக்கத்தில் இருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது. அவங்க இப்போ சினிமாவிலே இல்லை, சினிமாவில் இல்லை. அவர் வந்து அப்போ என்னென்னா கடந்த காலத்தை குறித்த ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் அவங்க சொல்கிறாங்க, அவங்க யூத்தாக இருக்கும்போது நடந்ததை சொல்கிறாங்க. ஒரு கால் நூற்றாண்டு ஆகிவிட்டது அந்த அருணாச்சலம் படம் வந்து, ஒரு 25 ஆண்டு காலம் அப்படிங்கிறப்ப 30 வருஷம்தான் ஒரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க, ஒரு ஜெனரேஷன் கேப்பு. அடுத்த கதாநாயகிலாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட நயன்தாராவும் திரிஷாவுமே ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இப்போ பழைய கதையை கொண்டு வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப, அதாவது ஆன்மீகத்தில் வந்து ஒரு நம்பிக்கை உண்டு. இறந்த பின்னாடி அவர்களுக்கு வந்து தீர்ப்பு நாளில் வந்து விசாரணை உண்டுப்பாங்க, என்னென்ன பாவம் செஞ்சுருக்க, யாரை ஏமாற்றியிருக்க, கணக்கு வழக்கு பூரா வந்து கடவுள் வந்து இடது தோளிலே ஒரு கணக்கும் வலது தோளிலே ஒரு கணக்கும் இரண்டு வானவர்கள் உட்கார்ந்து உங்களுக்கு அவங்களுடைய பாவ புண்ணியங்களையெல்லாம் வந்து கணக்கெழுதி வச்சுருப்பாங்க. இன்னொரு ஆன்மீகத்தில் வந்து ஒரு கதை உண்டு. அதை பூரா இப்போ சோசியல் மீடியாவில் பண்ணிகிட்ருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க தவறிய முத்தம் குறித்து தீவிரமான உரையாடல்களை ட்விட்டரில் வந்து போடுறாங்க ஐஸ்தலங்களில் அப்படிங்கிறது. மக்கள் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியை விரும்புகிறாங்கிறதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். மற்றபடி அதில் கடந்து போகிறதுக்கு ரொம்ப எளிதாக கடந்து போகலாம் தான் நான் நினைக்கிறேன், அதில் ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அது மகிழ்ச்சிக்காக பதிவிடப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த மொழிகளை பார்க்கும்போது ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் இருக்குது.
ஒரு சந்தோஷப்படுறதுக்கான கிண்டல் துணியில் அந்த பதிவுகள் இல்லை, அறிவிற்கத்தக்க வகையில் தான் ட்ரெண்டிங் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, ஒருவேளை இப்போ இருக்கிற நடிகர் நடிகைகளை வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி விளம்பரத்துக்காக தயாரிப்பு நிறுவனமே கூட செய்தோ இல்லை அந்த சம்மந்தப்பட்ட நடிகரோ நடிகையோ செய்கிறாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இப்போ நீங்களே குறிப்பிட்ட மாதிரி கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இவ்வளோ அறிவறுக்கத்தக்க வகையில் வந்து செய்யும்போது இது யதார்த்தமாக நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா, அல்லது இதுக்கு முன்னாடி ஏதாவது அஜெண்டா இருக்கா? அஜெண்டாலாம் எதுவும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு பொது கழிப்பறையில் வந்து கறிக்கோடுகளால் சில கெட்ட வார்த்தைகளை எழுதி போடுகிறவங்க சில பேர் இருந்தாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது இணையதளம் கிடைத்து விட்டது. அப்படி தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்புறம் இப்படி பேசுவதன் மூலமாக யார் என்ன நடந்து விடும்னு எனக்கு தெரியல. ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் மீதான இது மாதிரி கதை கட்டுறது மூலமாக, இப்போ நான் என்ன சொன்னேன், நடிகை ரம்பா வந்து ஏதாவது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தால், மீட்டு மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தால் கூட அது விவாதிக்கப்படலாம். ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி விசித்திரா அவர்களை வந்து சிண்டலுக்கு, பாலியல் சிண்டலுக்கு வந்து ஒரு நடிகர் அழைச்சார், பாலையா அழைத்தார் அப்படின்னா கூட, ஒரு ஆணாதிக்கம் ஒருத்தர் வந்து வற்புறுத்தி இருக்கிறார் ஒரு பெண்ணை அப்படிங்கிறது குறித்து நம்ம ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் பண்ணுறது மூலமாக எதிர்காலத்தில் பெண்களுக்கு இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கான விழிப்புணர்வாகவும் இது இருக்குது. நான் எப்படி பார்க்குறேன்னா, சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி நடிகை நடிகர்களுடைய கடந்த ஒன்றும் இல்லை, ரஜினிகாந்த் ரொம்ப மேலே கொஞ்சம் சொல்லு விட்டாருங்கிறது தான் விஷயம், அவ்வளோதான் விஷயம். என்னம்மா என்னையெல்லாம் வந்து கட்டி பிடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு. வடநாட்டு நடிகனோட வந்து பார்த்தவொன்னே நீ ஓடி போய் கட்டி பிடிக்கிறியே, எனக்கு மட்டும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு நீ வாட்டுக்கு புக்கு படிச்சுட்டு இருப்பியான்னு அவர் கேட்குறாரு. அப்புறம் என்ன கேட்டிருக்கிறாரு, திடீர்னு கரண்ட்டு போகும்போது யாரோ பின்னாடி தட்டிட்டாங்க, யார் யாருன்னு அவரே பஞ்சாயத்து பண்ணார், பஞ்சாயத்து பண்ணவர் தான் அதை செஞ்சுருக்கிறாருன்னு வெளிச்சம் வந்தவனாடி தெரிஞ்சிச்சு அப்படின்னு, இது ரெண்டுமே ஒரு கிண்டலு கேலியமாக தான் அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இது ரெண்டுக்குள்ளேயுமே வேறு உள்நோக்கங்கள் இருப்பதாக அவங்க சொல்லலை. ஆனால் என்ன நடக்குதுன்னா, இனிமேல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அசைவுகளும் எல்லாத்தையும் வந்து எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தன் வந்து ஆண்டவன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது போய் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இனிமேல் கண்காணிப்பு கேமராக்கள் வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கு, ஒழுங்காக இல்லைன்னா சோசியல் மீடியாவில் நீங்கள் ட்ரெண்ட் செட்டிங்காக மாறுவீங்க. பொறுப்புணர்ச்சியாக இல்லைன்னா, கலைஞர்கள்லாம் பொறுப்புணர்ச்சியாக இல்லைன்னா உங்கள் வண்டவாளத்தையெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றிடுவேன்னு சொல்கிறது மாதிரி உங்கள் கதைகள்லாம் பேசப்படும் என்கிற ஒரு எச்சரிக்கை இதற்குள்ளே இருக்கிறது. இது பெண் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு ஏற்பாடாகவும் மாறக்கூடும் நான் நம்புகிறேன். இது ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும், இன்னொரு பக்கம் என்னென்னா, யார் யாரை அப்ரோச் பண்ணாலும், யார் யாரை வந்து வற்புறுத்தினாலோ, யாரும் யாரை மிஸ்யூஸ் பண்ணாலோ, அஃப்யூஸ் பண்ணாலோ, என்ன செய்தாலும் ஒரு நாள் சபைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு சமூக வலைதளங்கள் வந்திருக்கிறது. இது பெண்களின் பாதுகாப்புக்கு நல்ல விஷயம்தான் நான் கருதுகிறேன். இப்படி பேசலாமா, கிசு கிசுக்கலாமா, நட்சத்திரங்களுடைய மதிப்புகளை வந்து குறைக்கலாமா, நடிகர்களுடைய மரியாதையை குறைக்கலாமா என்று பேசுவதை விட, ஆணாதிக்க உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் ஒரு ஆண் இருந்து கொள்ளலாம், பெண் அப்படிதான் இருந்திருக்கக்கூடாது என்று பேசுகிற அந்த முறைமையில் இருந்து பெண்கள் பேச ஆரம்பித்தால் ஆண்களின் நிலை என்னாகும் என்கிற ஒரு இடத்திற்கு இந்த இடம் வந்து சேர்ந்திருக்கிறது, இந்த கருத்துக்கள் வந்து சேர்ந்துக்கிறது என்றும் அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஏன் அஜெண்டா இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் தொடர்பாக நிறைய விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது, இவரா அவரா அப்படின்லாம். அப்போ ரெண்டு நடிகர்களுடைய ரசிகர்கள் மோதிக்கிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் சமூக வலைதளத்தில். அப்படி ஏதாவது ஒரு பின்னணி இதுக்கு இருக்குமா? 70 வயதை கடந்திருக்கிற ரஜினிகாந்துக்கும், 50 வயதை தொட்டு கொண்டிருக்கிற விஜய்க்கும் 20 வருட இடைவெளி இருக்கிறது. 80களின் கதாநாயகனாக ஏறத்தாழ 75 பிற்பகுதியினுடைய கதாநாயகனாக அறிமுகமாகி 90களில் வந்து உச்சத்தை தொட்டவராக ரஜினிகாந்த் இருக்கிறார். ஆனால் அதற்கு நேர்மாறாக 90களின் தொடக்கத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 2000களுக்கு பின்புதான் ஏறத்தாழ கவனிக்கத்தக்க கதாநாயகனாகவே விஜய் மாறியிருக்கிறார். விஜயுடைய மார்க்கெட் வந்து விரிவடைந்ததுங்கிறது மிக சமீபமான காலங்களுக்குள்ள தான் இருக்க முடியும். 10 ஆண்டுகள் ஆமாம், 10 ஆண்டுகளுக்குள்ள தான் அவர் ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக மாறியிருக்கிறாரு, வசூல் மன்னனாக மாறியிருக்கிறார். அதனால் ரஜினிகாந்தோடு அவரை ஒப்பிடுவது என்பதே முதல்ல ஒரு பொருந்தாத விஷயம். அதை வந்து சில திரைப்பட விமர்சகர்கள் அதை முன்வைத்தார்கள். ஆனால் சூப்பர் ஸ்டார் என்பது வெறும் வசூல் சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல என்று நான் கருதுகிறேன். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவோ வித்தியாசமான படங்களில் நடிச்சிருக்காங்க. அவங்க 6-60 வரை மாதிரி படங்கள்லையும், முள்ளுமலர் மாதிரி படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க, ராஜா சின்ன ரோஜா மாதிரி குழந்தைகளுக்கான படங்களில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இப்படி பல வித்தியாசமான கெட்டப்பில் வந்து அவர் வந்து ரோபாவாக நடிச்சிருக்கிறாரு. பல படங்களில் அவர் வித்தியாசங்கள் நிறையா காட்டிக்கிட்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகனை முகத்தை கூட மாற்றிக்கொள்ளாமல், இரட்டை வேடங்களில் கூட அதிகமாக நடிக்காமல், ஒரே மாதிரி கெட்டப்பில் வந்துக்கிட்டு இருக்கிற விஜயோட ஒப்பிடுறது அப்படிங்கிறது பொருத்தமற்றதுன்னு நான் கருதுகிறேன். இன்னொன்று, ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இந்தியில் மார்க்கெட் உண்டு, வேறு சில மாநிலங்களில் உண்டு, ஜப்பானில் ரசிகர்கள் உண்டு, உலகம் தழுவிய கதாநாயகனாக அவர் இருக்கிறாரு, அமிதாப் பச்சன் போன்றவர்களெல்லாம் இவரை ரசிக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான வரலாறுகள்லாம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உண்டு. விஜய் வந்து அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறாரான்னு கேட்டால், அதிகபட்சமாக தெலுங்கு
மலையாளம் வரைக்கும் அவர் தொற்றுப்பார், அவ்வளோதான். தென்னிந்திய சினிமாக்களில் வேண்டுமானால் அவர் கொஞ்சம் பிரபலமாக கூட இருக்கலாம். ஆனால் வடக்கே வந்து அவருடைய புகழ் பரவியதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இப்படி ஒரு நடிகர் இருக்கிறார் என்று வேணால் தெரிந்து வைத்திருக்கலாமே தவிர, இப்போ ஷாருக்கான் வந்து இங்கே நடிக்கிறார் இல்லையா, ஒரு தமிழ் படம் மாதிரியே வந்துச்சு அவர் நடித்த இங்கே ஒரு படம், இப்போ சமீபத்தில் ஜவான்கிற படம், அது மாதிரி வந்து விஜய் நடித்து இந்தியில் ஒரு படம் வந்து ஒரு சக்கப்போடு போடுதுன்னு வச்சுங்க, அப்போ நம்ம சொல்லலாம் இவர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். வசூல் மட்டுமே அளவுகூடாக வைத்துக்கொண்டு இரண்டு பேரையும் ஒப்பிடுவது என்பதே ஒரு தவறான ஒரு கருத்து. அதை சில சினிமா விமர்சகர்கள் கிளப்பி விட்டாங்க. அப்படி நான் கூட பல இடங்களிலே வசூல் ரீதியாக இவரும் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறார், சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார் அல்லது சமதளத்தில் இருக்கிறார் அப்படி வேணால் சொல்லலாம். திறமையின் அடிப்படைன்னு ஒன்று இருக்கா இல்லையா, அது ஒரு விஷயம். இப்போ பாலுமகேந்திரா வந்து தொடர்ச்சியாக வெற்றி படங்கள் கொடுத்தவரோ வணிக ரீதியாக கொடுத்தவரோ கிடையாது. ஆனால் அதுக்காக தமிழின் முக்கியமான இயக்குநரில் வந்து பாலுமகேந்திரா இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும், அப்படி சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் வணிக ரீதியான படங்களுக்கு மட்டும் இல்லாமல் குறிப்பிடத்தக்க மூன்றாம் முறை மாதிரி படங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. சோசியல் மீடியாவில் ஆபாசமாக பதிவிட்டால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டமெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வரக்கூடிய போஸ்டெல்லாம் பார்க்கும்போது அதை பற்றின கவலை யாருக்குமே இல்லை, அதை பற்றின அச்சம் கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்படி தான் அதை பார்க்கணுமா? இல்லை, அரசாங்கம் வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறவங்களை மட்டும்தான் வந்து மிக கடுமையாக சைபர் கிரைம் வழியாக வந்து அவங்க பிளாக் பண்ணுறாங்க, பல நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி உதிரிகளாக பேசுகிறவர்கள், உதிரிகளாக வந்து நடந்து கொள்கிறவர்கள், பாலியல் ரீதியான சீண்டல்களுக்குரியவர்கள் மீது புகார் கொடுத்தால் கூட பெரிய அளவிலே நடவடிக்கைகள் இல்லை என்பதுதான் யதார்த்தத்திலே இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை வந்து கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் என்று நான், அரசினுடைய கவனம் வந்து இதில் குறைவாக இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல. அரசு ஒரு பக்கம், இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட சமூக வலைதள நிறுவனங்கள் வந்து இதில் என்ன ஆக்ட் பண்ணும்? ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மணிப்பூர் கலவரம் நடந்தபோது தவறான பதிவுகள் வந்தால் நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீக்கணும்னு சொன்னாங்க. அது வந்து கலவரம் சார்ந்த விஷயங்களுக்கு ஓகே. இப்போ தனி மனித தாக்குதல், ஆபாச பேச்சுக்கள், வெறுப்பு கருத்துக்கள்லாம் வரும்போது அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? மணிப்பூர் கலவரம் போன்றவற்றிலோ காஷ்மீரிலே வந்து திடீரென்று அவர்கள் வந்து அதை வந்து யூனியன் பிரதேசமாக அந்த சிறப்பு பிரிவை நீக்கியதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ். அதை வந்து அரசாங்கம் செய்த தவறுகளை பொதுமக்கள் பேசிவிடக்கூடாது, பொது தளங்களிலே விவாதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவங்க செஞ்சாங்களே தவிர, கலவரத்தை தடுப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பது பொய். அரசாங்கம் செய்த தவறை அரசாங்கம் மறைப்பதற்காக இணையதளத்தை வந்து அவங்க வந்து தடை செய்திருக்கிறார்கள். அப்படி தான் மணிப்பூர் கலவரத்திற்கு யார் காரணமானவனா, அரசே காரணமாக இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு காரணமாக இருக்கிறது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அது காரணமாக இருக்கிறது. அதனால் அது வந்து கலவரத்திற்காக செய்யப்பட்டது என்று சொல்ல முடியாது, அது அரசியலுக்காக செய்யப்பட்டது. தனிநபர்கள் குடும்பங்களாக வந்து சாதிய ரீதியான விஷயங்களை போடுவது, மத ரீதியான விஷயங்களை போடுவது என்பதெல்லாம் ஏறத்தாழ அப்படி இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற இடத்திலே ஏறத்தாழ வந்து விட்டார்கள் எல்லாருமே. ஏனால் ஜாதி கூர்மைப்படுகிற போது அந்த ஜாதிய வாக்கு வங்கிகளை தன்பக்கம் திருப்ப வேண்டும் என்றுதான் அரசியல் கட்சிகள் ஆசைப்படுகிறதே தவிர, ஒரு ஜாதியற்ற சமூகமான சமத்துவமான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும், ஒரு சமநிலையை வந்து உருவாக்க வேண்டும் என்பதற்கான அரசியல் சமகாலத்திலே இல்லை. அதனால் இதெல்லாம் தெரிந்துதான் நடக்கிறது. தூங்குகிறவர்களைத்தான் உங்களால் எழுப்ப முடியுமே தவிர, தூங்கி கொண்டிருப்பதாக நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. எனவே இதில் அரசாங்கம் இரட்டை வடம் போடுகிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த நிறுவனங்களுடைய பங்கு, நிறுவனங்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, யாராவது ரிப்போர்ட் பண்ணால் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அரசாங்கமே ஒட்டு கேட்கிறது, குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுடைய அலைபேசிகளெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது என்றெல்லாம் தகவல்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அரசாங்கம் நினைத்தால் கட்டுப்படுத்த முடியும், அரசாங்கம் நினைக்கவில்லை என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. அதனால் அரசு தான் இதற்கு உரிய ஆவணம் செய்ய வேண்டும், அல்லது இதை நீதிமன்றத்தின் மூலமாக மக்கள் விழிப்புணர்வு சார்ந்தவர்கள் இதற்கு வழக்கு போட வேண்டும். இரண்டு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, அரசு இயந்திரத்தை முடுக்கி விடுவதற்கு நம்ம நீதிமன்றத்தின் கதவுகளை தட்ட வேண்டும். அரசே முன்வந்து எந்த விஷயத்தையும் செய்ததாக இதுவரைக்கும் வரலாறு இல்லை. அப்படி சொல்லிக்கொள்வார்களே தவிர, நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம்லாம் பேசுவார்களே தவிர, அப்படிப்பட்டவர்களை பாதுகாத்தது தான் அவர்களுடைய வரலாறாக இருக்கு. பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, அதற்காக மிக்க நன்றி சார். மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.